அனைவருக்கும் வணக்கம். அருமை சகோதர சகோதரிகளே, அத்தியாயம் இரண்டின் இரண்டாம் பாகத்தை இந்த பதிவில் பார்க்கலாம். நாம் ஒவ்வொருவரும் வாழ்வதற்கு உணவு என்பது அவசியமாகிறது. மனிதன் மட்டுமல்லாது பிற ஜீவராசிகளும் உணவை ஆதாரமாக கொண்டுதான் உயிர் வாழ்கின்றன. இப்படி எல்லா உயிர்களுமே அதனுடைய ஆகாரத்தின் அடிப்படையில் தான் தங்களை விருத்தி செய்தும் கொண்டிருக்கின்றன என்பது நமக்கு தெரியும். இந்நிலையில் நாம் உண்ணக்கூடிய உணவானது நம் வயிற்றில் விழும் உணவுகள் அங்கே சுரக்கக்கூடிய சில அமிலங்களின் மூலமாக சீரணமாகி அதிலிருந்து உற்பத்தியாகக்கூடிய ஒரு வாயுவே இந்த ஜீவசக்தியாகிய வாயு நம் உடலில் இயங்குவதற்கு அடிப்படை என்று சுவாமி இங்கே சொல்ல வருகிறார். அதாவது, எப்படி கடல் நீரானது வெப்பத்தின் காரணமாக நீராவியாக மேகத்தில் ஒரு நீர்கோவையாக உற்பத்தியாகி திரும்பவும் மழையாக இந்த பூமியில் பொழிகிறதோ, இதுபோலவே நம் வயிற்றில் விழும் உணவுகளும் செரிமானமாகி அங்கே ஒரு வெப்பக்காற்றாக உற்பத்தியாகிறது என்றும், இப்படி உருவாகக்கூடிய இந்த காற்று ஜீவசக்தியாகிய வாயுவை விருத்தி செய்கிறது என்றும் சொல்ல வருகிறார். அதாவது, இந்த வெப்பக்காற்று நம்முடைய சிரசினுள்ளே மேல் நோக்கி செல்கிறது. அங்கே அது ஒரு மேகமாக படர்ந்து அது குளிர்ச்சி அடையும் போது திரவ வடிவம் பெறுகிறது என்பதாக சொல்கிறார். இப்படி திரவமாக மாறியிருக்கக்கூடிய இந்த காற்றே ஜீவசக்தியாகிய வாயுவை விருத்தி செய்யக்கூடிய ஒரு காரணியாக இருக்கிறது என்கிறார். ஆக நம் உள்ளில் இயங்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயு விருத்தியாவதற்கு நாம் உண்ணக்கூடிய உணவு செரிமானமாகி அதிலிருந்து பெறக்கூடிய வெப்பக்காற்றுதான் காரணமாக இருக்கிறது என்கிறார். எனவே வயிற்றில் செரிக்கக்கூடிய உணவினுடைய வெப்பக்காற்றே நம்முடைய ஜீவசக்தியாகிய வாயுவை விருத்தி செய்கிறது என்பதை இங்கே நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இதை சற்று விளக்கமாக சொல்கிறார். இப்படியாக மேல் நோக்கி செல்லக்கூடிய அந்த வெப்பக்காற்று அங்கே குளிர்ந்து ஒரு ஆவியாக மாறுகிறது என்றும், இதை சுவேதம் என்றும் இங்கு சுவாமி குறிப்பிடுகிறார். இப்படி ஆவியாக மாறியிருக்கக்கூடிய அந்த காற்று அழுத்தத்தின் காரணமாக திரவ வடிவம் பெற்று அந்த திரவத்திற்கே சுக்கிலம் என்பதாகவும் இங்கே ஒரு பெயர் குறிப்பிடுகிறார். இதுதான் அக்னி சொரூபமான சுக்கிலம் என்றும், இதுதான் பிரம்மம் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிறார். இதை பிரம்மாண்ட கடாட்சம் ஸ்வேத உஜோத்பவம் என்கிறார். அதாவது, எல்லாவற்றுக்கும் மேலான ஒன்று இருக்கிறது என்றால் அது இந்த ஸ்வேத உஜோத்பவம் என்பதாகும். இது என்னவென்று பார்த்தால், நாம் உண்ணக்கூடிய உணவிலிருந்து பெறப்பட்ட வெப்பக்காற்று ஆவியாக மாறி திரவ வடிவம் அடைந்து சுக்கிலம் என்கிற நிலையை அடைகிறது. இந்த சுக்கிலம் என்கிற நிலையும் நேரடியாக இந்த வெப்பக்காற்றிலிருந்து மாற்றம் பெறுவதில்லை. அதாவது, இந்த வெப்பக்காற்றானது உடல் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய 72,000 நாடி நரம்புகள் வழியாக புகுந்து சென்று ஒவ்வொரு அணுவும் அசைவதற்கு தேவையான பிராணசக்தியான இயங்கு சக்தியை கொடுக்கிறது. இப்படி உற்பத்தியாக இருக்கக்கூடிய இந்த பிராணசக்தி நாடிகளின் மூலமாக பலப்படுத்தப்பட்டு வேறு ஒரு நிலையை அடைகிறது. இப்படி அடைந்திருக்கக்கூடிய இந்த நிலையிலிருந்து பிரிந்து வரக்கூடிய திரவம், அதாவது சாறு, இந்த திரவம் போன்று இருக்கும் அந்த சாறுதான் சுக்கிலம் என்று இங்கே சுவாமி சொல்லி வருகிறார். இந்த சுக்கிலம் என்பதும் நம்முடைய சிரசினுள்ளே புருவ மத்தியில்தான் அமைந்திருக்கிறது என்கிறார். இதையே ஜீவசக்தியாகிய வாயு என்று சுவாமி சொல்லி வருகிறார். எனவே இந்த சுக்கிலம் என்பது ஆண் பெண் சேர்க்கையினால் ஏற்படக்கூடிய வெளிப்பட்டு வரக்கூடிய திரவம் என்பதாக தவறாக நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. இப்படி சேர்க்கையினால் வெளியேறக்கூடிய இந்த சுக்கிலம் சுரோனிதம் என்பது இந்த இரண்டுமே சிருஷ்டிக்கு முழு காரணமாக இருக்க முடியாது என்று ஞானபிதா இங்கே சொல்கிறார். உண்மையில் சுக்கிலம் என்பதும் சிரசினுள்ளே இப்படி மேகமாக படர்ந்திருக்கக்கூடிய வெப்பக்காற்று அது குளிர்ந்து திரவமாக மாறி அந்த திரவ வடிவிலிருந்து வெளிப்பட்டு வரக்கூடிய காற்றுதான் சுக்கிலம் என்றும் பிரம்மம் என்றும் இங்கே சுவாமி நமக்கு விளக்க முற்பட்டு வருகிறார். எனவேதான் நாடிகளிலிருந்து பெறக்கூடிய வீரியத்திற்கே சுக்கிலம் என்று சுவாமி பெயர் சூட்டியதற்கு காரணம். எனவே சகலத்திற்கும் அடிப்படை என்பது நாம் உண்ணக்கூடிய உணவுகளின் செரிமானத்திலிருந்து பெறப்பட்ட வெப்பக்காற்றுதான் என்பதை நம்மால் இங்கே அறிந்து கொள்ள முடிகிறது. இதன் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது தாவரங்களுடைய ஜீவிதத்தையும் நாம் பார்க்க வேண்டி உள்ளது.
அதாவது தாவரங்கள் வளர்வதற்கு சூரியனிலிருந்து பெறப்பட்ட வெப்ப ஆற்றலையும் பூமியிலிருந்து பெறக்கூடிய நீரையும் கொண்டு தமக்கு தேவையான ஆற்றலை சேகரித்து கொள்கிறது என்பது நாம் அறிந்த ஒன்றுதான். ஆனால் மனிதர்களாலோ பிற ஜீவராசிகளாலோ இந்நிலையில் வாழ இயலாது. ஏனென்றால் நாம் தாவர வகையிலிருந்து மாறுபட்டு நகர்வனையாக இருக்கிறோம். எனவே பிற அசையா நிலையில் இருக்கக்கூடிய இது போன்ற தாவரங்களுடைய வெப்ப ஆற்றலால் சேகரிக்கப்பட்ட தானியங்களை உட்கொண்டு அதன் மூலமாகவே நாம் ஜீவிக்க வேண்டி உள்ளது. இந்த இடத்திலே சுவாமி சொல்லி வருவதை பார்க்கும்போது அடிப்படை என்பது வெப்பமாக பார்க்கப்படுகிறது. அந்த வெப்பம் என்பதும் தாவரங்கள் சேமித்து வைத்திருக்கக்கூடிய தானியங்களுக்குள்ளேயும் அந்த வெப்பம் அடங்கியுள்ள காரணத்தால் அந்த தானியத்தை உட்கொள்வதின் மூலமாகவே நம்மால் ஜீவிக்க முடிகிறது என்கிறார். எனவேதான் நாம் உண்ணக்கூடிய உணவுகள் தூய்மையாக சாத்வீகமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அதிலிருந்து பெறக்கூடிய பிரம்மம் சுக்கிலம் ஆகியவையும் தூய்மையானதாக இருந்து யோகம் பழகுவோர் உடலில் பிராணனை விருத்தி செய்யக்கூடியதாக நாடிகளை பலப்படுத்தக்கூடியதாக மாறி அமையும். எனவே இதற்கு நேரெதிராக அசைவம் போன்ற உணவுகளை உட்கொள்ளும் போது அதனுள் இருக்கும் தாமச குணத்தையும் இராட்சச குணத்தையும் அது பெற்றிருப்பதால் பிரம்மம் சுக்கிலம் ஆகியவையும் தூய்மையற்றதாக இருக்கும். எனவே அதை உட்கொள்ளும் போது யோகம் பழகுவோர் உடலில் தவறான ஒரு நிலையை ஏற்படுத்தி யோக வாழ்வு வீணாக போய்விடும் என்று அனைவரும் கூறுவதற்கு இதுதான் காரணம். இந்த இடத்தில் சுவாமி ஜீவனின் இருப்பிடத்தை பற்றி விளக்க முற்படுகிறார். அதாவது முக்கியமாக ஒவ்வொருவரும் தனக்குள்ளே தானே மேலாக இருக்கக்கூடிய இடத்தையே ஆகாயம் என்று சொல்வதற்கு இடம் உண்டு என்கிறார். இப்படி அனைவரும் எளிதில் அதை சொல்லிவிட்டாலும் அந்த ஆகாயம் என்பது அதிக பிரகாசமுடையதாக நமக்கு மேலே இருக்கின்றதுமாக அதே சமயத்தில் நம் புத்திக்கு மிக தொலைவிலும் எளிதில் நம் கண்களுக்கு புலப்படாமலும் உள்ளது என்கிறார். இவ்வாறு இங்கே சுவாமி பதிவு செய்வதற்கான காரணம் என்னவென்று பார்த்தால் நம்மால் எளிதில் புரிந்து கொள்ள முடியாத வகையில் இருக்கக்கூடிய அந்த ஆகாயம் வேறெங்கும் இல்லை, நமக்கு உள்ளேதான் அது அமைந்துள்ளது என்கிறார். சாதாரணமாக நாம் எல்லோரும் மேலே வானத்தில் பார்த்து நாம் மகிழ்கின்ற நம் கண்களால் காணப்படுகின்ற இந்த ஆகாயம் என்பது எங்கே தொடங்கியது எங்கு முடிவு பெறுகிறது என்பது நமக்கு தெரியாது. ஏனெனில் அது நீண்ட அகண்ட பெருவெளியாக உள்ளது என்பதுதான் உண்மை. ஆனால் இங்கே சுவாமி நமக்கு சொல்லி வரக்கூடிய விஷயங்களை எல்லாம் நாம் சித்தாந்தத்தின்படி இவற்றை பார்க்க வேண்டி உள்ளது. அதாவது அண்டத்தில் உள்ள அனைத்தும் மனித பிண்டத்திலும் உள்ளது என்கிற சித்தாந்தத்தின் அடிப்படையில் நாம் இவற்றை அணுகும்போது இது சரியாக இருக்கும் என்று தோன்றுகிறது. இதன்படி பார்த்தால் நம் கண்களால் காணக்கூடிய இந்த விண்ணில் பெருவெளியாக உள்ள ஆகாயம் அவற்றின் சிறு அமைப்பு நம் தலைக்குள்ளேயும் பொருத்தப்பட்டிருக்கிறது என்றும் அந்த ஆகாயத்தின் மொத்த தத்துவங்களும் நம் சிரசின் உள்ளேயே இருப்பதாக ஞானபிதா இங்கே வெளிப்படுத்துகிறார். இதை கேட்டவுடன் இந்த பதிவை பார்ப்பவர்களுக்கு தூக்கி வாரி போடும். என்னடா ஆகாயம் என்பது எங்க, நம்முடைய சிரசு எங்க, எவ்வளவு சிறியது அவ்வளவு பெரிய ஆகாயத்தையும் இந்த சிறிய மண்டை ஓட்டுக்குள் அடங்கி உள்ளது என்று சொல்கிறாயே, இது உனக்கே நியாயமாக இருக்கிறதா என்று உங்கள் மனதில் கேள்வி எழுவது வாடிக்கையான ஒன்றுதான். நானும் அவ்வாறு நினைத்தது உண்டு. ஆரம்ப காலகட்டங்களில் நானும் இதையெல்லாம் நகைத்து பேசியவன்தான். இதையெல்லாம் கேட்பதற்கு மாயாஜாலம் போல இருக்கிறது என்று நினைக்கத் தோன்றும். சற்று பொறுமையாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அக்காலகட்டங்களில் சித்தர் பெருமக்கள் போன்றவர்கள் மகான்கள் எல்லோரும் அவர்கள் உணர்ந்து அறிந்தவைகளையெல்லாம் சாமானியர்களுக்கும் சொல்ல வேண்டும் என்கிற நோக்கத்தில் நாம் கண்களால் வெளியில் காணக்கூடிய காட்சிகளை உதாரணமாக வைத்து நமக்கு விளக்க முற்பட்டார்கள். ஒவ்வொருவரும் நீண்ட நெடிய காலம் தவம் என்கிற ஒரு செயலில் ஈடுபட்டு ஏதோ ஒன்றை அறிகிறார்கள். அப்படி அவர்கள் அறிகின்றதும் அவர்களுக்கு உள்ளேயே அறிந்ததாக சொல்கிறார்கள். இப்படி ஒருவர் தனக்குள்ளே அறிந்ததாக சொல்லும் இவற்றை எப்படி மற்றவர்களுக்கு இதை வெளிப்படையாக சொல்ல முடியும்? அதை அவர்கள் உணர்வு பூர்வமாக உணர்ந்ததாகவே பதிவு செய்துள்ளார்கள்.
ஆனால் இவற்றை வெளியில் சொல்லாமலும் இருக்க முடியாது. மற்றவர்களையும் அந்த நிலைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்காகவே வெளியில் காணக்கூடிய விஷயங்களை தனக்கு உள்ளே கண்ட அந்த பிரம்மத்தோடு இதை ஒப்பிட்டு பார்த்து இது இப்படிதான் இருக்கிறது என்பதை நமக்கு விளக்க முற்பட்டிருக்கிறார்கள். ஞானத்தந்தை இங்கே சொல்வது உண்மையாகவும் இருக்கலாம், இல்லை நமக்கு உதாரணத்தின் மூலமாக விளக்க முற்பட்ட அவர் எடுத்துக்கொண்ட ஒரு விளக்க முறையாகவும் இது இருக்கலாம். ஆனால் இதை அவர் மட்டும்தான் சொல்லியிருக்கிறாரா என்று பார்த்தால் அதுதான் இல்லை. நம்முடைய சித்தர் பெருமக்களும் நம்முடைய சமய நூல்களும் இவற்றை பெருவாரியான இடங்களில் பதிவு செய்திருக்கின்றன. இதன் அடிப்படையில் பார்க்கும்போது இது உண்மையாகவும் இருக்கலாம், இல்லை நமக்கு விளக்க முற்பட்ட ஒரு விளக்க சொல்லாகவும் இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். உண்மை எது என்பதை அவரவர் அவரவருடைய அனுபவத்தில் உணர்ந்தால் மாத்திரமே இது அப்படிதான் இருக்கின்றது என்பதை அந்த நிலையை அடைந்தால் மாத்திரமே நமக்கு புரிய வரும். சாதாரணமாக பக்தி மார்க்கத்தில் உள்ளவர்களை நம்மால் பார்க்க முடியும். அதாவது அவர்கள் கடைபிடிக்கின்ற அறநெறியின்படி தூய்மையான பக்தி செலுத்தி தங்களுடைய மோட்சத்திற்காகவும் தங்களுடைய மேன்மைக்காகவும் அவர்களுடைய பயணம் என்பது பெருவாரியாக அமைந்திருக்கும். ஆனால் அதே வேளையில் சித்தர் பெருமக்கள், மகான்கள், ஞானிகள் போன்றவருடைய என்ன ஓட்டத்தை நம்மால் பார்க்க முடிகிறது? இவ்வுலகம் வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் உலகில் உள்ள சாமானியர்களையும் தங்களைப் போல மேன்மை நிலையை நோக்கி அழைத்து செல்ல வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள். எனவேதான் தான் அரும்பாடுபட்டு அறிந்து கொண்ட விஷயங்களை எல்லாம் இம்மக்களுக்காக பாடல் வடிவிலாவது இவர்களுக்கு சொல்லி கொடுத்து இவர்களை ஆற்றுப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் பாடுபட்டார்கள். பரந்த உள்ளம் கொண்டவர்கள் சித்தர் பெருமக்கள், உலகம் வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள். பக்தர்கள் தங்கள் வழியில் சென்று மேன்மை பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள். இதை யோகம் பயின்று வருபவர்களால் இந்த கருத்தை புரிந்து கொள்ள முடியும். அதாவது சித்த வித்தை பெற்றவர்களால் இங்கே ஞானத்தந்தையால் சொல்லிக் கொடுக்கக்கூடிய கருத்தை விளங்கிக் கொள்ள முடியும் என்று நினைக்கிறேன். அவர்கள் அறிந்ததை நமக்கு சொல்ல முற்பட்ட ஒரு விளக்க முறைதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இது போன்ற விஷயங்கள் நமக்கு ஏற்புடையதாக இல்லை என்றால் உதாரணத்தை ஒதுக்கிவிட்டு கருப்பொருளை மாத்திரம் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அது என்ன கருப்பொருள்? அதுதான் நாம் ஏற்கனவே இந்த சித்தவேதம் என்கிற பதிவில் ஒரு வரைபடத்தை தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அல்லவா? இதோ நீங்கள் காணக்கூடியது. இதில் என்ன சொல்லியிருக்கிறார்? சகலமும் ஜீவசக்தியாகிய வாயு என்று சொல்லியிருக்கிறார். சித்தவேதம் பதிவை பார்ப்பவர்களுக்கு தெரியும். அதாவது நம்முடைய சிரசிற்குள்ளே ஜீவன் என்கிற ஒன்று இருக்கிறது. அதிலிருந்து மனம் என்கிற ஒன்று சலித்து வெளிப்பட்டு வருகிறது. வந்த இந்த மனம் நமக்கு புத்தி, சித்தம், அகங்காரம் என்கிற நான்கு நிலையை ஏற்படுத்தி தருகிறது. இந்த நான்கு நிலையும் நமக்கு ஏற்பட்ட காரணத்தாலேயே இந்த உலக காட்சிகளோடு நம்மை அது தொடர்பு படுத்தி கொள்கிறது. எனவே இந்த மனதை தடுத்து நிறுத்தி பிரிந்து வந்த அந்த ஜீவனோடு கூட இந்த மனம் சென்று கலக்க வேண்டும் என்பதே கருப்பொருள். மனம் அடங்க வேண்டும், இதுவே கருப்பொருள். இதை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் பதிவை முதல் பதிவிலிருந்து பார்த்து வாருங்கள். இவ்வாறு இந்த ஆகாயம் என்பது நமக்குள்ளேதான் அமைந்திருக்கிறது என்கிறார். அது இவ்வாறு நமக்குள்ளே அமைந்துள்ளதால்தான் நமக்கு இது மிக பெரியதாகவும் அதிக பிரகாசமுடையதாகவும் மேலே படர்ந்திருக்கின்றதும் கண்களால் முழுமையாக காண முடியாததுமாக அமைந்துள்ளது என்கிறார். நாம் இப்போது வெளியே காணக்கூடிய ஆகாயம் என்பது நம் கண்களால் காணக்கூடியதாக இருக்கிறது. அதாவது புற கண்களால் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய வகையில் அமைந்துள்ளது. ஆனால் அதே வேளையில் நம் சிரசின் உள்ளேயும் இந்த ஆகாயத்தின் ஒட்டுமொத்த வடிவமும் தத்துவமும் சுருக்கி பொருத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இதை நம்மால் எளிதில் காண முடியாத வகையிலும் நமக்கு மிக அருகாமையிலும் நம் புத்திக்கு மிக தொலைவிலும் இருப்பதால் இது மிகுந்த பிரகாசமுடையதாக இருக்கிறது என்கிறார். இந்த பிரகாசம் பொருந்திய இந்த ஆகாயத்தினுடைய மத்தியில்தான் சூரியனைப் போல ஜீவச்சுடர் என்பது
ஜீவ பிரகாசம் என்பது சுடர்விட்டு பிரகாசிக்கிறது என்கிறார். இதையே வள்ளல் பெருமான் சொல்லும்போது அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி என்று குறிப்பிட்டிருக்கிறார். மிகப்பெரிய ஜோதியாக உள்ளது இந்த ஜீவன் என்பதே சித்தர் பெருமக்கள் உட்பட அனைத்து ஞானிகளும் சொல்லி வரக்கூடிய கருப்பொருளாகிறது. மேலும் பதிவின் நீளம் கருதி இந்த பதிவை இத்தோடு நிறைவு செய்கிறேன். சகோதர சகோதரிகளே, மேலும் சித்த வேதத்தினுடைய அடுத்தடுத்த பகுதியில் சுவாமி சொல்லி வருவதை பார்க்கலாம். மேலும் அடுத்த பதிவில் சுவாமி சொல்லி வருவது சுழுமுனை என்று சொல்லக்கூடிய புருவமத்தியை பற்றி முழு விளக்கத்தை தருகிறார். அதை அடுத்த பதிவில் பார்த்தறியலாம். அதுவரையிலும் நன்றி. வாழ்க நலமுடன்.